புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாய் ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாய் ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. புத்தம் புதிதாக பூத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா 044-459-5655 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நன்றி சார். சார், அதாவது தேதி 1-20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு பாடுறவங்கள நம்ம கேட்டிருக்கோம். இது வந்து மாத சம்பளக்காரவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை சார். இப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா பயங்கர உயர்ந்த நிலையை அடைகிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவு ஏற்படுது சார். அவங்க எல்லாமே இழந்துடக்கூடிய அளவுக்கெல்லாம் போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்த விளக்கம் வேணும் சார். அப்படியம்மா, இது சொல்லும் பொழுது நிறைய விளக்கங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகள் நம்ம பகிர்ந்திருந்தாலும், இது கடந்த 2 வாரத்திற்கு முன்னால் ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய சகோதர சகோதரி எல்லாம் அழைத்து என்னிடத்தில் குடும்பத்தோடு ஒரு ஜாதகம் பார்க்க வருகிறார்கள். கோவை மாநகரத்திலிருந்து அவர்கள் பார்ப்பது தன்னுடைய மகனுடைய ஜாதகம். அதாவது 23-1988 பிறந்தவர். அந்த தம்பி பிறந்தது விருச்சக லக்னம். ராசி பாருங்கள், மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பாதம் கடைப்பகுதியில் பிறந்திருந்தார். பிறக்கும் பொழுது அந்த சந்திரனோட சுக்கிரனும் அதே சந்திரனோட குருவும் பின்னப்பட்டிருக்கிறது. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்று சனியும் கூட கூடி, அதாவது தனுசு லக்னத்துக்கு 2ம் பாவத்தில். அது மட்டும் இல்லாமல் அவர் பங்குனி மாதம் பிறந்தவர். புதனும் ராகுவும் 4ம் பாவத்தில் 10ல் கேது. அப்போ அவர் ஜாதகம் பாருங்கள், பிறப்பு ஜாதகத்தில் கேதுவுடைய திசை வெறும் 6 மாதம் மட்டும்தான் இருப்பு இருந்தது. அதன் பிறகு சுக்கர திசை 20 வருஷம் நல்ல செல்வ செழிப்பில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அடைந்த குடும்பமும்மா. பாரம்பரியமாக நல்ல படிப்படியாக பொருளாதாரத்தில் முன்னேறின குடும்பம். சுக்கர திசை முடிஞ்சு அதுக்கு பிறகு சூரிய திசை 6 ஆண்டுகள் நல்ல சிறப்பான முறையில் முடியுது. அப்போ 26 வயசு முடிஞ்சு 27 பிறக்கும் பொழுது தன்னுடைய மகனுக்கு தொழில் ரீதியான நல்ல ஒரு உயர்வான தொழில்கள், பவர் பிளான்ட்டெல்லாம் வச்சு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட தன்னுடைய மைத்துனரையும், அதாவது இந்த பையனுடைய தாய் மாமனையும் தொழில் ரீதியாக ஜாயின் பண்ணி ரெண்டு பேரும் நல்லா பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் சந்திர திசை என்பது 10 ஆண்டுகள் மொத்தம் டோட்டல். 5 ஆண்டுகள் தேயக்கூடியது, 5 ஆண்டுகள் வளரக்கூடியதுன்னா 15 நாள் வந்து தேயக்கூடிய தன்மை, 15 நாள் வளரக்கூடிய தன்மை. வளர்பரையும் தேய்பரையும் கலந்தது தான் சந்திரன். அது அந்த அமைப்பில் அவருக்கு பாருங்கள், இந்த சந்திர திசையில் எவ்வளவு சம்பாதித்திருந்தாலும் அதையெல்லாம் இழக்கக்கூடிய தருணத்தை அது உருவாக்கும். அடித்தளமாகவே இந்த பையன் தன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்தை இழப்பதற்காகவே பிறந்த ஆன்மா அது. ஒரு பாட்டன் சம்பாதித்து வைத்திருந்தாலும், அதற்கு முன்னால் பூட்டன் முப்பாட்டன் சம்பாதித்து வைத்திருந்தாலும், தகப்பன் சம்பாதித்து வந்திருந்தாலும், இந்த ஒத்த குழந்தை போதும். இந்த மாதிரி கிரகத்தினுடைய அடைவு இருந்தாலே எவ்வளவு 100,000 கோடிகளை வைத்திருந்தாலும், எவ்வளவு லட்சியங்கள் இருந்தாலும், நல்ல அறிவு ஆற்றல் இருந்தாலும், கிரக அமைப்பில் பிறப்பு ஜாதகத்தில் மைனஸான ஒரு அமைப்பை பிளானட்டரி பொசிஷனோடு பிறந்து விட்டால் ஒரு தலைமுறைக்கு பாருங்கள், ஒரு தலைமுறை நல்லா இருக்கும், 2 தலைமுறை, 3வது தலைமுறை, 4வது தலைமுறை கிடுகிடுகின்ற என்று வம்சாவிருத்தி தோஷம் என்று சொல்ல மாதிரி அதிலிருந்து கீழே விழுந்ததுன்னா அந்த இது வந்து 3 தலைமுறையை பாதிக்கும்ன்றான். அப்போது அந்த மாதிரி பல கோடிகளை இழக்கக்கூடிய நிலை இந்த ஜாதகத்தில், இந்த பையனுடைய ஜாதகம். எப்படி அப்படின்னு கேட்டால், விருச்சக லக்னத்திற்கு 10ம் இடம் தான் தொழிற்ஸ்தானம். தொழிற்ஸ்தானத்துக்கு ஒரு மாரக 10 கோடிய விரையாதிபதியாக வருவார். அதே போன்று தொழிற்ஸ்தானத்துக்கு பஞ்சம மாரகாதிபதியாக குரு வருவார். இந்த அசுரகுரு தேவகுருவும் 10ம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு இடி உழுந்ததைப் போல லக்னத்திற்கு 6ம் பாவத்திலே
அமரப்பெற்றிருக்கிறது. அதனோட விரையாதிபதி தொடர்பு கொண்டான். பத்தாம் இடத்திற்கு லக்னத்திற்குத்தான் அந்த சந்திரன் பாக்கியாதிபதி, லக்னத்திற்குத்தான் குரு தன பஞ்சமாதிபதி, லக்னத்திற்குத்தான் விரைய களத்திர ஸ்தானாதிபதி சுக்கரன். அப்போது அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. பத்தாம் இடன்றது தொழிற்ஸ்தானம், போட்ட பணம் திரும்புமா திரும்பாதா, ஒரு வழி பாதையா இல்லை இரு வழியில் வருமா வராதா. அப்போ பத்தாம் இடன்றது என்ன, சிம்ம மனை. அந்த சிம்ம மனைக்கு அந்த சந்திரன் 10-12 கூட அந்த அறவேக்காட்டுத்தனமாக அறிந்து கொண்டவர்கள் லக்னத்திற்கு பாக்கியாதிபதின்னு அந்த சந்திரனை சொல்லுவார்கள். பாக்கிய பாதகாதிபதி தான், தொழிற்ஸ்தானத்துக்கு விரையாதிபதியாக வருவார் அந்த சந்திரன். தொழிற்ஸ்தானத்திற்கு அந்த சிம்ம மனை என்பது ஸ்திரமனை, ஸ்திரத்திற்கு 3-8 மாரகமாக வரும். அப்போ 10-ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்திற்கு 3-ஆம் இடம்ன்றது எங்கே வரும்னா லக்னத்திற்கு 12-ஆம் இடம், அதாவது துலாமனையாக வரும். 10-ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு அட்டமா மாரகாதிபதியாக யார் வருவார்னா லக்னத்திற்கு பஞ்சமாதிபதி, 10-ஆம் இடத்திற்கு அட்டமாதிபதியாக குரு வருவார். இந்த குருவும் சுக்கிரனும் சந்திரனும் ஒன்று கூடி மேசமனையில் அமர்ந்திருக்கு. அப்போது தொழிற்ஸ்தானத்துக்கு இடி உளுந்து ரெடியாக காத்திருக்கு. எப்போன்றது அந்த இடி உழுவுன்னு தான் கணக்கு. எல்லா நேரத்திலும் இடி உழுவாது. அந்த கரெக்டாக சந்திர திசை வருது பாருங்கள், அந்த நேரத்தில் இவர் தாய் மாமனும் இவர் கூட்டாகிறார். தாய் மாமனும் இவருடைய அப்பாவும் தான் தொழிலில் கொடி கட்டி பறந்தவர்கள், நல்ல பல கோடி ரூபாய் சம்பாதிச்சவங்க. அந்த தாய் மாமனும் இதில் லிங்க் ஆகிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணி பவர் பிளான்ட்டு போட்டு சர்வநாசம் ஆகிறது. இவர்களுக்கு தொட்டதெல்லாம் நிறைய பேர் பவர் பிளான்ட் போட்டு வெற்றி வாங்கி சூடியவர்களும் உண்டு, நிறைய பேர் தோல்வியை தழுவினதும் உண்டு. ஒரு குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் சார், அந்த தாய் மாமன் சொன்னீங்க அவர் குறுக்க வந்தார் அப்படின்னு, ஆக்சுவலாக அவருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இது தானே சார் இருக்கும், அந்த இது வந்து இவரை காப்பாற்றாதா? ஓரளவுக்கு நஷ்டமா? கிடையவே கிடையாது. தாய் மாமனும் இழக்க வேண்டும் என்பது தருணம் வந்தாச்சு. அப்படிதான் கூட்டு ஒன்று சேரும்மா. அதே மாதிரி இந்த பையனை இழக்கிறது தான் ரெண்டும் ஒன்று கூடி போச்சுமா. அத்தனை செல்வத்தை இழந்ததுனால அந்த தாய் கேட்குறாங்க, மூச்சுக்கு முன்னே, எங்கள் மாமன் உறவே முடிஞ்சு போச்சுங்க, எங்கள் சகோதரர் வருவாரா வருவாரா, இதே தாய் மாமன் வருவானா தாய் மாமன் வருவானான், பையன் நல்லா இருப்பானா பின்னாடி ஜெயிப்பானான்றது அங்கே கேள்வி அல்ல, தாய் மாமன் வருவானா. என்னம்மா தாய் மாமன்னா கடவுளா? ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய முயற்சியால் அத்தனையும் சம்பாதித்துங்கிறதுக்காக இங்கிருந்து எடுக்கப்பட்டது, இங்கிருந்து கொடுக்கப்பட்டது. எல்லாம் போகும்போது 100,000,000,000 இருந்தாலும் விட்டுட்டு தான் போக முடியும், கோமண துணியிலேருந்து கட் பண்ணிட்டு தான் விடப்போகிறான். அப்போ இருக்கிறதுக்குள்ளே என்ன நீ ரூல், என்ன வேஷம் போட வந்திருக்க? நீ தாய் மாமன் இங்கே கூட்டு வரலன்னாலும் இன்னொருத்தன் வந்து இழப்பான். தாய் மாமனுடைய ஜாதகம் நல்லா இருந்திருந்தால் ஏன் இந்த அவயோகத்தோடு ஒன்று சேருது? இது பிறக்கும் பொழுதே இந்த பந்தத்தெல்லாம் இந்தந்த காலச்சூழலில் பிறக்க வச்சு இவரவர்களை கூட்டால் சதி செய்யப்படுங்கிறது கிரகத்தினுடைய நியதி. அவ்வளோ திறமையாக மாமன் பொழைச்சாரு, அப்படி பொழைச்சாரு, இப்படி வச்சிருக்கிறாரு, ஹெலிகாப்டர் வச்சிருக்கிறாருன்னா சொன்னால் நடக்குமா? இங்கே என்ன சொல்லுது? அத்தனையும் இழந்து தாய் மாமன் குடும்பத்துக்கு பல கோடி ரூபா கடன் கொடுக்கணுமா? இவங்க எங்கே போய் கொடுக்கறது? எதை வித்தாலும் கொடுக்க முடியாது. எழுதப்பட்ட ரூல், இந்த பையன் பிறப்பு ஜாதகத்தில் இருமாரக தொடர்பு கொண்டிருந்தால் அப்போ தாய் மாமனுக்கு ஒரு காலகட்டத்தில் ஸ்டார் இருந்திருக்கு. அப்போ தாய் மாமனை ரோட்டுக்கு வரணும்னு விதி இருந்துட்டா? தாய் மாமனை கடவுளே இருந்தாலும் கீழ்நிலைக்கு தள்ளப்படுற எழுதி வச்சுருந்தான்னு அந்த விதிப்படி தான் நடக்கும். அப்போது இந்த ஜாதகத்துக்கு யாரோட கூட்டு சேர்ந்தாலும் இந்த ஜாதகம் இப்படித்தான்னா அந்த மாதிரி சேரக்கூடிய ஜாதகங்கள் தான் ஒன்று சேரும். ஏன் நீ இந்த ஓட்ட பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுற? நீ தான் நல்லாத்தானே இருந்த. அந்த அம்மா கேட்குறது, என் மாமா வருவாரா, என் தம்பி சகோதரர் வந்து ஒன்று சேருவாரா சேருவாரா, எந்த வகையில் ஆகாது. அப்போ விதி இங்கே எழுதப்பட்டிருக்குன்னா அதுதான் ஒரு ஜாதகத்தில். இப்போ பாருங்கள், கோடிக்கணக்கில் இழந்தது ஒரு வகை, சரி இது கோடிக்கணக்கில் இழக்கலப்பா, அப்போ தொழில் ரீதியாக இழக்கணும், சின்ன சொற்பமாக வேலைக்கு போகிறாருன்னா கூட இந்த ஜாதகத்துக்கு இந்த 10-ஆம் இடத்துக்கு இரு மாரங்கள் தொடர்பு கொண்டு ஒரு விரயம் தொடர்பு கொண்டாலே வேலை வாய்ப்பில் போனாலும் நிலைக்காது. திவாலாகிற கம்பெனியில் போய் இந்த மாதிரி அமைப்பில் போய் உட்காந்து முடிச்சிடுறோமா? அதே போன்று பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணாலும் விரலுக்கேற்ற வேகம், கோடிக்கணக்கில்ன்ற பேசலை, லட்சக்கணக்கில் போட்டாலும் அந்தந்த ஜாதகத்தினுடைய விரலுக்கேற்ற வீக்கம் மாதிரி யார் தொழில் முதல் போடணும் முதல் போடக்கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கோம். அந்த தொழிலில் வந்து எப்படியான பாதிப்புகள்லாம் ஏற்படுதுன்னு குறித்து பார்த்தோம். இப்போ வந்து நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக பாரம்பரியமாக ரொம்ப மகிழ்ச்சியாக, அதாவது ரொம்ப, அதாவது கூட்டு குடும்பம் அப்படிங்கிறத பார்த்தா அந்த அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் வாழணும் அப்படின்ற ஆசை வர்ற அளவுக்கு வாழறாங்க சார். திடீர்னு பார்த்தா ஒரு பிரிவினை வருது, ஒரு பிரச்சனை வருது, பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் எப்படி சார்? அதாவது நீங்கள் சொன்னீங்களம்மா, பாரம்பரியமான குடும்பம், ஒரு பொண்ணை வந்து அந்த வீட்டில் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்,
பாட்டன் நல்லா இருந்திருப்பார், பூட்டனும் நல்லா இருந்திருப்பார், இப்போ இருக்கிற பாட்டனும் நல்லா இருந்திருப்பார், பையனும் குழந்தைகளும் நல்ல குடும்பத்தில் பிறந்த குழந்தை, இந்த குடும்பத்தில் கொடுத்தா அடேங்கப்பா நம்ம மருமக அப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறது நம்ம புள்ள நல்லா பிழைங்க அப்படிலாம் கிடையாதும்மா. அந்த பாரம்பரியம் அதெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துலையும் ஒரு சில மைனஸான குழந்தைகளும் திடீர்னு பிறக்கிறதுக்கு உண்டான பிராப்தம் அந்த இதில் இருக்கும்மா. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சேத்துல செந்தாமரம் முளைக்கும்மா, அதையும் நம்ம பார்க்கலாம். அப்பாலாம் பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு இருக்காது, பெருங்குடிகாரராக இருப்பார், பொருளாதாரமும் ரொம்ப டவுனில் இருக்கும், அந்த குடும்பம் டவுன் உயரவே உயராத அந்த சூழ்நிலையிலையும் அதில் மகாலட்சுமியும் பிறக்கிறது உண்டு, நல்ல அருமையான ஆண் வாரிசுகளும் பிறந்து அதன் மூலமா அந்த குடும்பம் படிப்படியாக படிப்படியாக லிஃப்ட் ஆகிறது நம்ம பார்க்கலாம். அது எல்லாமே நம்ம ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம் நல்ல அமைப்போடு இருந்தால் அந்த ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகத்தோடு தான்மா அமையிறது. இங்கே நீங்கள் வாங்கி வரல நல்ல அமைப்பு, நல்ல கணவன் ஸ்தானம், புத்திர ஸ்தானம், பொருளாதார ஸ்தானத்தை நீங்கள் வாங்கி வரலன்னா நீ எங்கே போய் யாரை கட்டினாலும், இந்திரலோகத்து சுந்தரனை கட்டினாலும் நீ டவுன் ஆகுறதுன்றது எழுதப்பட்டிருந்தால் டவுன் ஆகி தான் தீரும். இதெல்லாம் பிறக்கும் பொழுது வாங்கி வந்த இந்த ரூல், அந்த அடிப்படையில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் நல்ல கௌரவமாக பிழைச்ச குடும்பத்தில் தான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறோம் கொடுக்குறாங்க. ஒரு ஜாதகம் பாருங்கம்மா, 1982 பிறந்தவர், அவர் பாருங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறார். கன்னியா லக்னத்தில் லக்னத்திலேயே சூரியன் அமர்ந்திருக்கு, புதன் இருக்குது, அதே ஸ்தானத்தில் சனியும் விட்டுருக்கு. ரெண்டாம் பாவத்தில் பாருங்கள், இந்த கன்னியா லக்னத்துக்கு மகாபாவி, கொடும்பாவி, சண்டாளன் என்று சொல்லக்கூடியவனே கன்னியா லக்னத்துக்கு மகா அயோக்கியன் குரு ஒருவனே. அதே போன்று பாருங்கள் ராசி பாருங்கள், அவருக்கு துலாம் ராசியாக, துலா ராசிக்கு மகாபாவி யாருன்னு கேட்டால் குருவே. அப்போ இந்த குரு கெட்டு போயிருந்து மறைந்திருந்தால் நிறைந்த பலனும், நிறைந்து நின்றால் மறைந்த பலனும் கொடுப்பான். இந்த அரபை கெட்டுத்தனமாக தெரிஞ்சவங்க குரு நல்லா உச்சமாக இருக்கிறாருப்பா, ஆட்சியாக இருக்கிறாருப்பா, அப்படி இருக்கிறாருப்பா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உச்சம் ஆட்சியெல்லாம் தூக்கி குப்பையில் போடணும். இங்கே என்ன உக்காந்துருக்கு, என்ன ராசி, விதி என்ன, மதி என்ன, கதி என்ன. அப்போ லக்னம் கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்துக்கு ஏழுக்குடைய களத்திர ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டாவே குரு. அந்த குரு யாரோட கூட இருக்கா, சந்திரனோட. அப்போ இளைய தாரத்தோட ஏழுக்குடைய கொல்லும் மாரக லாபாதிபதியும், கொல்லும் களத்திர பாதகாதிபதியும், களத்திர பாதகாதிபதியும், கொல்லும் மாரக லாபாதிபதியும், ரெண்டு பிளானட்டும் பாருங்கள், சந்திரனும் குருவும். அப்போ இவர்கள்லாம் திருமணம் பண்ணால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பூனாக வந்து நல்ல அழகான பூந்தோட்டத்தில் பூரணுன்றது விதி இருக்குது. அப்போது இவர் நல்ல அழகான குடும்பத்தில் கை நினைச்சாலும் இவருக்கு ஏதாவது இடையில் ஒரு பெண்கள் கிராஸ் ஆகணும்னு விதியோடு பிறந்தவர். இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக, ஏங்க பையன் அம்சமாக இருக்கிறாங்க, நல்ல சம்பளம் வாங்குறாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, நல்ல வீடு இருக்குதுங்க, கார் இருக்குதுங்க, எல்லாம் ஓகே தான், இவன் உன் பிள்ளைய வச்சு வாழ்வானா, உன் பிள்ளைய வச்சு பொழைப்பானா அப்படின்றது அந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும். அப்போது இந்த ஜாதகத்துக்கு குருவும் சந்திரனும் ஒன்று கூடிட்டா நம்ம பிள்ளையோடையும் இருப்பான், மற்ற பிள்ளையோடவும் மாற்றாந்தோட்டத்து மல்லிகையும் முகருவான், அந்த விதியோடு பிறந்தவன். அதனால தான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக பொருத்த பந்தத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக 9 பொருத்தம் இருக்குங்க, 10 பொருத்தம் இருக்குன்னெலாம் சொல்லிட்டாங்க, பேஸாக இருக்குது முடிக்கலம்மா, செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, அதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக மேட்ச்னு அப்படிலாம் கிடையாது. நான் எடுத்தோன்னே பார்த்தோன்னே தூக்கி, என்ன சார் கையில் வாங்குறீங்க, தாளை கூட இப்படின்னு தூக்கி போட்டேன். என்னுடைய 45 வருஷம் அனுபவம் ஜோதிடத்துறையில், ஏன்னா இந்த குருவும் சந்திரனும் ஒன்று கூடியிருந்தால் ஏதாவது ஒரு வகையில் ஊடுருணுன்ற. அதே மாதிரி அந்த தம்பிக்கு 1982 பிறந்தவர், இங்கே நல்ல வேலையிலேருந்து நல்ல அழகான மழலை செல்வங்கள் பூத்து வேலையிலேருந்து பம்பாய்க்கு போகிறார், பம்பாயில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அங்கே போகிற இடத்துல பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எழுதியிருக்கு, நீ பம்பாய்க்கு போனான்னா ஆண்டிப்பட்டியில் இருந்தான்னா, அரசம்பட்டியில் இருந்தாலும், பக்கத்து தெருவில் இருந்தாலும் அது வரணுன்றது ரூல். அதனால தான் ஒவ்வொரு ஸ்திரலக்னத்திற்கு மூணில் குரு இருந்தாலும் சரி, இந்த கன்னியாலக்னத்துக்கு இப்படி இந்த ஸ்திரத்துக்குன்னா 4 பேட்டர்ன் வரும். ஒவ்வொன்றும் என்னுடைய யூடியூப்பில் நிறைய பதிவிறக்கம் இதை சம்மந்தமாக செஞ்சுருக்கேன். அது மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது செகண்ட் லைஃபே இவருக்கு வருமா, இல்லை மனைவி இருக்கும் பொழுது செகண்ட் லைஃப் இல்லை கள்ளக்காதல் ஊடுருவுமா, இது ஒரு பெண் ஜாதகத்துக்கும் கள்ளக்காதல் உருவானா உருவாக மாட்டானா, இல்லை ஒரே பெண்ணோட தாம்பத்தியத்தோட சீதையும் ராமனைப் போல வாழக்கூடியவர்கள் யாருன்றது
இந்த கிரகத்தினுடைய அடைவை பார்த்தாலே தெரியும். அந்த 9 பொருத்தம், இந்த 10 பொருத்தம், இந்த செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, இந்த 7.5 சனி இருக்குது, அஷ்டமச்சி, அதெல்லாம் சுத்த அம்பங்க. எழுதப்பட்ட விதி நல்ல அழகாக ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சிட்டா, அவள் யாரை கட்டினாலும் ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணால் கூட அவள் நல்லா தான் இருப்பாள். அதே போல் இந்த பையனுக்கும் அது மாதிரி தான். பிறப்பு ஜாதகத்தில் 3 இடத்திற்கு தர்ம கர்ம பஞ்சம யோகம், எவர் ஒருவர் ஜாதகத்தில் வீட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? நாங்க கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறோம். யாருக்காகமா கேட்க போறீங்க? பையனுக்கான கேள்வி. உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாம் சொல்லுங்கம்மா. ரேவதி, மீன ராசி, கன்னியா லக்னம். ஓகேம்மா, என்ன கேள்விமா கேட்க போறீங்க? எப்படி படிப்பான், என்னன்னு, வேலைக்கு போவான். நீங்க சார் கிட்ட பேசலாமா? லக்னத்திலே குரு கேது இருக்கு. அப்படியாம்மா, உங்கள் மகனுக்கு லக்னத்தில் குருவும் கேதுவும், 7 ராகுவும் சந்திரனும் அமர்ந்திருக்கு. என்ன வயது? 20 சார். 20 வயதாம்மா. தம்பியினுடைய அமைப்புக்கு கடல் கடந்து கண்டம் கடந்து பிழைக்கக்கூடிய ஐஸ்வர்ய பாக்கியம்லாம் இருக்கும்மா. வாழ்க்கையினுடைய தரத்தை ரொம்ப தெளிவாக பார்த்து அமைக்கணும். ஏன்னா இந்த கன்னியா லக்னத்துக்கு 7 சந்திரன் இருப்பது தாரதோஷம். 2வது 7 குரு லக்னகேந்திரம் ஏறி கேதுவோட, அப்போ 2 மாரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கு. இப்போ தான் நிகழ்ச்சி லைவ் ஷோவில் சொன்னேன் இல்லையா, கன்னியா லக்னத்து சந்திரனும் குருவும் ஒன்று கூடக்கூடாதுன்னு. இருப்பினும் மீன ராசிக்கு குரு நல்லவன், ராசி நாதனாக வர்றான், ஒரு வகையில் ஒரு ஆப்ஷன். இருந்தாலும் அவருடைய திருமண வாழ்க்கையில் பல போராட்டத்தை கடந்து வரணும். ஏன்னா 4 இடம் தாய் ஸ்தானத்திற்கே அந்த குரு 10 இருக்கிறதே தவறு தான். அதனால் குழந்தையுடைய ஸ்தானத்தில் மேட்சிங் பார்க்கும்பொழுது, ஏன்னா குழந்தை சிறு பிள்ளை அல்லவா, அதனால் நல்ல உயர்வாக பிழைப்பாரம்மா. இந்த கன்னியா லக்னத்திற்கு கன்னியா அந்த ராசி மீன ராசிக்கு இந்த குருவும் சந்திரனும் பார்த்துக்கிட்டாவே தன்னுடைய முயற்சியாலேயே படிப்படியாக முன்னுக்கு வர ஐஸ்வர்யம் உண்டு. கடல் கடந்து கண்டம் கடந்து சிறப்பாக மேன்மையாக ஐஸ்வர்யமாக பிழைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மகனுக்கு நிச்சயமாக உண்டு. அடுத்தடுத்து வளர வளர அவருடைய வாழ்க்கையினுடைய தரம் நிச்சயமாக தெரியும். அழைத்திருக்க மிக்க நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்கள் உடனக்கட்டிலிருந்து பேசுறேங்க. யாருக்காகமா கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணுங்க. அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயது எல்லாம் சொல்லிடுங்கம்மா. கௌதம், திருவோண நட்சத்திரங்க, மகர ராசி, ரிஷப லக்னம். என்னம்மா கேள்வி? நீங்கெல்லாம் குடும்பத்தோட சுபிச்சமா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியம்மா. உங்க மகன் பிறந்து ரிஷப லக்னம், ராசி மகர ராசி, திருவோண நட்சத்திரம் சொல்லிருந்தீங்க. ஆமாம்மா. தம்பி என்ன படிப்பு முடிச்சாரு? ஐயா, பிடெக் ஐடி முடிச்சுட்டு எம்இ இப்ப படிச்சிட்டு இருக்காங்க ஐயா. இன்டர்ன் வந்து 7 ஒன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஓகேம்மா. திருவோணத்துல பிறந்தவர், அதுக்கடுத்தது செவ்வாய் முடிஞ்சது, இப்ப ராகு, அதுக்கடுத்தது குரு திசை. ஃபியூச்சர்ல இந்த ரிஷப லக்னத்துக்கு குரு ஜனன ஜாதகத்துல மறைந்து ராசிக்கும் கெட்டு இருந்தால் நிச்சயமாக இந்த குழந்தை நல்ல சிறப்பா மேன்மையா ஐஸ்வர்யமா வருவார்மா. தன்னுடைய முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால தன்னுடைய முயற்சியால் படிப்படியாக முன்னுக்கு ஒரு ஐஸ்வர்யம் உண்டு. 2வது குரு பாருங்கள், இப்பொழுது வக்ர நிலையில் இருப்பதனால நல்ல ஒரு உயர்வான பலாபலன்களை எல்லாம் கொடுக்கும். அது இல்லாமல் சித்திரைக்கு மேலே நல்ல ஒரு உயர்வும் ஐஸ்வர்யும் கொடுக்கும்மா. ஜனன ஜாதகத்தில் நான் சொல்கிற மாதிரி லக்னாதிபதி சனி சுக்கரன்லாம் நன்கு அமைந்திருந்தாலே இந்த குழந்தை சிறப்பாக பிழைப்பாருமா. அழைத்திருக்க மிக்க நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. அதாவது சில அறிந்த தகவல்களும் பல அறியாத தகவல்களும் ஜோதிடம் குறித்த பல தகவல்களை வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. மிக்க நன்றிம்மா. நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்கிறோம். நிறைய பேர்களுக்கு அலைபேசியில் சொல்ல துடித்தாலும் நேரம் போதுமின்மை காரணமாக நிறைய கருத்துக்களையும் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி அமைப்பையும் நம்ம பகிரணும். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை காலை 7 சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை நேரடியாக சந்திக்க வேண்டுமென்றால் செவ்வாய், புதன், வியாழன் 3 சென்னைக்கு அருகாமையில் நெற்குன்றம் அதில் தான் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்கலாம். கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்கிறேன்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் யூடியூப்பில் நிறைய ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் திங்கள் கிழமையும் பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கும். இதை பார்க்க தவறியர் கூட அதை பார்த்து கண்டுகளிக்கலாம்.
மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.